செய்திகள் தொடர்கின்றன. மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை, மீன்வளம், பால்வளம், கால்நடை பராமரிப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் மத்திய பிரதேசத்திலிருந்து மாநிலங்களவைக்கு போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். மத்திய பிரதேச சட்டப்பேரவை மூலம் மாநிலங்களவைக்கு ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்காக அறிவிக்கப்பட்ட தேர்தலில் மத்திய அமைச்சர் எல் முருகன் மனு தாக்கல் செய்திருந்தார். எதிர்க்கட்சியான காங்கிரஸ் இந்த தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்யாத நிலையில் இன்று பிற்பகல் 3 மணியுடன் மனுக்களை திரும்பப் பெறுவதற்கான கால அவகாசம் முடிந்ததால் முருகன் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டதாக தேர்தல் அதிகாரி அவதேஷ் பிரதாப் சிங் அறிவித்தார். இதையடுத்து தம்மை மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுத்த கட்சித் தலைவர்களுக்கும் மத்திய பிரதேச மக்களுக்கும் நன்றி தெரிவித்த எல் முருகன் இம்மாநிலத்தின் வளர்ச்சிக்கு சாத்தியமான அனைத்து பங்களிப்பையும் செய்வதாக உறுதியளித்தார். இதற்கிடையே தமிழக சட்டப்பேரவை மூலம் மாநிலங்களவைக்கு திமுக சார்பில் போட்டியிட்ட கனிமொழி சோமு, கே ஆர் என் ராஜேஷ்குமார் ஆகியோர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இதற்கான சான்றிதழ்களை தேர்தல் நடத்தும் அலுவலரும் சட்டப்பேரவை செயலாளருமான கே சீனிவாசன் வழங்கினார். புதுச்சேரி சட்டப்பேரவை மூலம் தேர்ந்தெடுக்கப்படும் மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு பிஜேபி வேட்பாளர் எஸ் செல்வகணபதி போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இதற்கான சான்றிதழை புதுச்சேரி சட்டப்பேரவை செயலாளரும் தேர்தல் அலுவலருமான மௌனிசாமி வழங்கினாா்.